மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அறுவடையின் தேவனாக இருக்கிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த போது அவரை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் கண்டார். மெய்யாகவே அவர் மனுஷகுமாரன்தான். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இப்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பதற்கு பதிலாக வெண்மையான மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். மேகத்தில் எப்போதுமே இரண்டு பகுதி இருக்கும். ஒரு பகுதி பிரகாசமுள்ள வெளிச்சமாய் இருக்கும், மற்றொரு பகுதி காரிருளாய் இருக்கும். வெண்மையான மேகத்தின் பிரகாசமான பகுதி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கூடுகிற சபையின் பக்கமாக திரும்பி இருக்கிறது. மேகத்தினுடைய காரிருளான பகுதியோ துன்மார்க்கருடைய கூட்டத்தின் மீது திரும்பி இருக்கிறது. வெண்மையான மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய சிரசின் மேல் ஒரு பொற்கிரீடம் இருக்கிறது. இந்த கிரீடம் கிறிஸ்துவானவருடைய சர்வ அதிகாரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் மெய்யாகவே சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவரே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறவர். மனுஷகுமாரனுடைய கையிலே கருக்குள்ள ஒரு அறிவாள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறுவடையின் தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அறுவடை என்பது துன்மார்க்கர் அறுக்கப்படுவதற்கும் நீதிமான்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கும் அடையாளம். துன்மார்க்கர் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்போது அவர்களுக்கு நீதியான தண்டனை கிடைக்கிறது.